வெல்கம் டு சித்து சேனல் இன்னைக்கு நம்ம சித்து சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஸ்வீட் ரவா பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் ரவா பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சித்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துடலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் அரை கப் வந்து ரவா ஒரு கப் மைதா சக்கரை வந்து அரை கப்பு பால் அரை கப்பு இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் அரை கப் வந்து ரவாவாக சேர்த்துக்கலாம் அடுத்ததான் மைதா ஒரு கப் சேர்த்துக்கலாம் சக்கரை அரை கப்பு இப்போ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூட பிஞ்ச் ஆஃப் சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஏலக்காய் பவுடர் அரை டீஸ்பூன் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போது பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அடுத்து தான் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவு இருக்கணும் இப்போ இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இருக்கட்டும் இப்போ மாவு வந்து பத்து நிமிஷம் நல்லா உரிடுச்சு இதில் கால் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க பேக்கிங் சோடா இல்லாதவங்க சோடா உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பனியார பேனில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்து பார்க்கலாம் இப்போ ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சு அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம் ரொம்ப டேஸ்டான ரவா பனியாரம் ரெடி ஆயிடுச்சு இந்த ரவா பணியாரத்தை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா சித்து சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்